ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்களும் சூப்பராக இருக்கணும். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே வருது. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு விஷஸ் அனுப்பணும் அப்படின்னா, அது ஒரு சின்ன டிசைனாக க்ரியேட்டிவாக எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்து, ஆன்லைனில் வந்து எப்படி க்ரியேட்டிவாக ரெடி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் கேன்வா அப்படின்னு போட்டால் இங்கே கிரியேட் யர் டிசைன்ஸ் இருக்கலாம். ஸோ வந்து இந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் போர்டு கொடுத்தா தான் நம்ம எப்படி கிரியேட் பண்ணது அப்படின்றது தெரியும். ஸோ வந்து நம்ம ஒயிட் போர்டு கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணி வச்சுக்கோங்க, சைன்அப் கேட்கும். ஸோ வந்து நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணதால் எனக்கு சைன்அப் கேட்கல. ஸோ டைரெக்டாக உள்ளே போயிடுச்சு. நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுதான் இந்த ஒயிட் ஸ்க்ரீன். இந்த ஒயிட் ஸ்க்ரீனில் வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். நம்ம எடிட் பண்ணுறது வந்து எதுக்காக எடிட் பண்ணுறோம்னா, இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பண்ண போகிறோம். ஸோ வந்து அதனால் வந்து அதோடய சோர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்டன்ஸ் டே பேக்ரவுண்ட், நீங்கள் பேக்ரவுண்ட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சிம்பிளாக நான் ஒரு டிசைன் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா இது எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ வந்து இதை எடுத்துக்கிட்டு நான் வந்து சேவ்லாம் பண்ணல, இங்கே அப்படியே பேஸ்ட் கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனர் இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த பேனர் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? சேவ் பண்ணோடனே இப்போ என்ன பண்ணோன்னா, அப்படியே இந்த பேனர் பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து காப்பி கொடுத்தேன், அந்த காப்பி வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பேஸ்ட் ஆனது நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே வந்து டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆக்சுவலி பாருங்கள், இங்கே இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கா? ஸோ வந்து கீழே பாருங்கள், இந்த வாட்டர் மார்க்லாம் இருக்குது. இந்த வாட்டர் மார்க்லாம் யூஸ் பண்ணோன்னா அப்படியே லைட்டாக அப்படியே க்ராப் பண்ணிக்க வேண்டியதான். க்ராப் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி, டெக்ஸ்ட்டு வந்து எந்த மாதிரி ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சும்மா நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் என்னோடய யூடியூப் சேனல் பேர் வந்து ஜிவி இன்ஃபோடெக் அப்படின்னா வச்சுக்கலாம், ஜிவி இன்ஃபோடெக் அப்படின்னு இங்கே போட்டுக்கிட்டு, இல்லைனா இங்கேயே போட்டுக்கிட்டு ஆகஸ்ட் 15th வந்து ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஸோ வந்து நம்ம போடணும்னு தேவையில்லை. சிம்பிளாக வந்து இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணலாம். ஆகஸ்ட் 15th நம்ம இல்லைன்னா அங்கே போட்டுக்கலாம். இன்கேஸ் வந்து அதில் இருக்குன்னா நம்ம போட தேவையில்லை. அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேவும் அதிலே இருக்குது. ஸோ வந்து இது போடவே தேவையில்லை. இதெல்லாம் ஒரு டிசைனடா, இதெல்லாம் ஒரு டிசைன் நீங்கள் சொல்கிறியாடா அப்படின்னா, இல்லைங்க, எனக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக இப்போ வந்து நான் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணோம். ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறது எப்படின்னா, இதை டெலிட் பண்ண வேண்டியதான், இதை டெலிட் பண்ண வேண்டியதான். ஸோ வந்து இந்த ஃபோட்டோ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல, டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே இம்போர்ட் பண்ணோன்னா இங்கே வந்துச்சா? ஸோ வந்து இங்கே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பெருசு பண்ணிக்கலாம். இதை லைட்டாக பெருசு பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹாப்பி 75th, இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, நம்ம ஹாப்பியை மட்டும் வச்சுட்டு நம்ம பெருசு பண்ணிக்கலாம். நம்ம பெருசு பண்ணுறது வந்து எப்படி பெருசு பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே டூல் இருக்கா, இந்த டூல்லையே நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு போல்டு வேணால் போல்டு வச்சுக்கலாம், தின்னாக வேணால் தின்னாக வச்சுக்கலாம். ஸோ வந்து நான் தின்னே வச்சுக்கிறேன். எதுக்குன்னா சின்னாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஹாப்பி 75th வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன். எதுக்கான நம்ம மெயினானது வந்து 75th தான். ஸோ வந்து 75th பெருசு பண்ணிக்கிட்டு அதை நம்ம போல்ட் பண்ணிக்கலாம். போல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ரோ எனக்கு பிளாக் வேணாம் ப்ரோ அப்படின்னா, நீங்கள் என்னென்ன கலர் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த கலர் ப்ளூ, ஆரஞ்சு அந்த மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் இல்லைனா பிளாக் தான் வைப்பேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற பேக்ரவுண்டுக்கு வந்து அதுதான் எடுக்கும். ஸோ வந்து அந்த ரீசனுக்காக தான் நான் அதை வைக்கிறேன். நான் இப்போது ஃப்ளாக்னால நம்ம ஒயிட்டே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒயிட் வச்சுக்கலாம். ஒயிட் நான் இப்போ எதுக்காக வச்சேன்னா, இப்போ ஃப்ளாக் இருக்குது அதனால் பிளாக் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒயிட் வச்சேன். பாருங்கள், ஒயிட் வச்சா ஒயிட் தெரிய மாட்டேங்குது. ஸோ அது அந்த காரணத்துக்காக தான் நான் பிளாக் வச்சேன், ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம பிளாக்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து 75th வச்சாச்சா? ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ இண்டிபெண்டன்ஸ் விஷஸ் சொல்ல போகிறோம். ஸோ வந்து இது அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதான், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, காப்பி பேஸ்ட் காப்பி பண்ணுறது கண்ட்ரோல் சி, காப்பி பேஸ்ட் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் வி. ஸோ வந்து ஹாப்பி போட்டாச்சு, 75th போட்டாச்சு. ஸோ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே மட்டும் போட வேண்டியதான்.
ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அதுவும் போட்டாச்சு ஓகேங்களா. ஸோ வந்து இந்த மூணத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம வந்து லெஃப்ட் லைனில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. லெஃப்ட் லைன் எதுக்காக வச்சேன்னா லெஃப்ட் லைன் வச்சால் தான் இப்போ வந்து அந்த ஃப்ளாக் இருக்கிறதுக்கு அதுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி டெக்ஸ்ட் இவ்வளோ நீளம் வந்து தேவையில்ல, ஸோ வந்து இதை வந்து சுருக்கிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் இந்த டெக்ஸ்ட் வந்து இவ்வளோ நீளம் தேவையில்ல, ஸோ வந்து இதையும் சுருக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம 75th இண்டிபெண்டன்ஸ் டே போட்டாச்சு, இதை வந்து நம்ம லைட்டாக தூக்கிக்கலாம் ஓகேங்களா. ரொம்ப வந்து க்ரியேட்டிவெல்லாம் பண்ணலாங்க, ஜஸ்ட்டு வந்து ஒரு விஷஸ் சொல்கிறதுக்கு. இப்போ வந்து நான் விஷஸ் சொல்லணும் ப்ரோ அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்கேஸ் மார்க்கெட் டீமில் இருக்கீங்க, இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் ரெஃபாக இருக்கீங்க, என்னோடய ப்ராடக்ட் சேல் ஆகலன்னா இந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் வந்து இங்கே போடலாம். இருங்க நான் ப்ராடக்ட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஓகேங்களா, ப்ராடக்ட் பிஎன்ஜி இல்லை மொபைலே போட்டுக்கலாம், மொபைல் பிஎன்ஜி ஓகேங்களா. ஆக்சுவலி வந்து பிஎன்ஜி வந்து டைரெக்டாக டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, ஸோ வந்து நம்ம ஒரு வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணணும். ஸோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதை இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா, ஸோ வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கிறது தான் டவுன்லோட் பாருங்கள். ஒரு 5-4-2-3 செகண்டில் ஆயிரும் ஓகேங்களா. ஆடை க்ளோஸ் பண்ணோடனே வந்துச்சா. ஸோ வந்து இந்த ஃபோனோட ஃபோட்டோ வந்து நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம இதில் எதுக்கு போகிறோன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து இதில் வந்து தெரியணுன்றதுக்காக. ஸோ வந்து இதை நம்ம சிறுசு பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சிறுசு பண்ணி இங்கே ரைட் சைடில் இல்லைனா இங்கே வேணால் இங்கே வச்சுக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். ஸோ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே வச்சுக்கிறேன் ஓகேங்களா, இங்கே வச்சுக்கிறேன். ஸோ வந்து நான் ஃபார் சும்மா டம்மி டெக்ஸ் கொடுத்துக்கிறேன், டம்மி டெக்ஸ் வந்து சாம்சங் F21 பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. பெஸ்ட் ஆஃபர்னு கொடுத்துட்டு இது அப்படி லைட்டாக மேலே தூக்கிக்கோங்க. இந்த பெரிய சைஸில் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ருபீஸ் போட்டுக்கோங்க, ருபீஸ் போட்டு 999 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் இதுக்கு கலர் கொடுத்துக்கோங்க, இந்த கலர் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் இந்த ஃபோன் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு இன்கேஸ் இந்த ஃபோன் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க ஒரு 13,000 அதுக்கு அந்த ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் ஆஃபரில் கொடுக்குறீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கூட வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ காண்டாக்ட் எப்படி ப்ரோ பண்ணுவாங்க அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் வந்து அதே மாதிரி தான், இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் நம்ம இந்த ஃப்ளாக் லைட்டாக பெருசு பண்ணிக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வந்து கண்டென்ட் நிறைய ஆயிடுச்சுனால ஸோ பெருசு பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு நம்பர் கொடுக்குறேன் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கங்க, இழுத்துனா சரியாயிரும் ஓகேங்களா. ஸ்பேஸ் கொடுத்துட்டு செல் இல்லைனா கால் எது வேணால் போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான் ஓகேவா. இது வந்து இது சென்டரில் வச்சுக்க வேண்டியதான், சென்டரில் வச்சுக்கிட்டு அதுக்கும் ஒரு கலர் கொடுத்துக்க வேண்டியதான். அது நீங்கள் கொடுக்குறதான் எந்த கலரோ அது நீங்கள் கொடுக்குறதான். ஸோ வந்து இதுதாங்க சிம்பிளாக வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவும் விஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அதே மாதிரி உங்கள் ஆஃபரும் வந்து ரிவீல் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி டிசைன் பண்ணுங்கள் ஆன்லைனில் கேன்வாவில். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இந்த ஷேரில் போய்ட்டு டவுன்லோட் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கலாம், டவுன்லோட் இந்த டவுன்லோட் கொடுத்துட்டு உங்களுக்கு பிஎன்ஜியாக வேணுமா இல்லைனா ஜேப்பக்கா வேணுமா அப்படின்றத வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இனிமே வர்ற வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பழைய வீடியோ இருந்தால் கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். தேங்க் யூ அண்ட் லவ் யூ சப்போர்ட், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.